அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربي سلي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم ونبي ورسولا. இன்று நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற நண்பரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நமது நபி இறை செய்தி மக்களுக்கு எடுத்து சென்ற போது வேறு யாரும் உண்மைப்படுத்தாத போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களை உண்மைப்படுத்தியதால் சித்திக் அதிக உண்மைப்படுத்தியவர் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைக்கப்பட்டார்கள். எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க தௌர் கொகையை நெருங்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எதிரிகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஆகிடுமோ என்று பயந்தார்கள். கவலை வேண்டாம், நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை வேண்டாம் தோழரே, லா தசன் இன்னல்லாஹ் மானா, கவலை வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் அருமை மகளான ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் உஹது போர், அகல் போர், கைபர் போர் மற்றும் மக்கா வெற்றி போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். மரணம் அடைந்த பிறகு நாள் முக்கிய கலீஃபாக்களின் முதலாவது கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ரெண்டு ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு மரணம் அடை கிபி 634 ஆண்டு மரணம் அடைந்தார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.